வணக்கம். முகம் மலர்ந்து வரவேற்கும் மலர்களுடன் மூன்றாவது தனியான மருதம் குறித்த சில சுவாரஸ்யமான தகவலோட ஒரு சின்ன அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்தது. அதை பற்றி உங்களோட இந்த காணொலியில் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து பார்த்துருங்க. வசந்த காலம், அதற்கே உரிய பொறுப்போட குளிர்காலத்தில் தூங்கிட்டு இருந்த செடிங்கள்லாம் தட்டி எழுப்பி அந்த இருட்டு அறையில் கொஞ்சம் விளக்க போடுப்பா அப்படிங்கிற கதையை எல்லா செடிகள்லேயும் அழகான பூக்களை பூக்க வச்சு நம்மளுடைய மனதையும் மலர செஞ்சுது. எப்படி ஒரு காலத்தில் காட்டில் இருந்த நாம் நாட்டுக்கு வந்துட்டோமோ, அதுபோல் அடுத்து வர திணை வந்து மருதம். இந்த திணைகளில் மற்ற எல்லாவற்றையும் காடுன்னு சொல்லுவோம், ஆனால் மருதம் மட்டும்தான் நாடு அப்படின்னு சொல்கிறது. இந்த நிலத்துக்கான கடவுள் யாரை சொல்கிறாங்கன்னா, வேந்தன் அரசன் அப்படிங்கிறாங்க. அந்த அரசன் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரானவன் அப்படிங்கிற ரீதியில் சொல்லப்படுது. அவர் இறந்த பின்னாடி வானத்தில் தெய்வமாய் மழையாக பெய்கிறதுனால மழை தெய்வம் அப்படிங்கிறாங்க. வடமொழியில் வந்து இவரை வந்து வேந்தனை வந்து இந்திரன் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த இந்திரனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கடைக்கழக காவிரி பூம்பட்டணத்தில் இந்திர விழா இருந்துச்சு. அந்த இந்திர விழா வந்து வேந்தருக்கான விழா தான். அது இந்திரன்ற அந்த தேவர்களோட கடவுள் அப்படின்ற அந்த இது கிடையாது. அதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. தொழில் உழவு தான். ஆனால் இங்கே இருக்க நிலம் வந்து விளைநிலத்தை செய் அப்படிங்கிறாங்க. நல்லா வச்சு செஞ்சான் அப்படிங்கிற ரீதியில் தான் வருது. சின்னதாக இருக்கக்கூடிய விளைநிலத்தை புன் செய் அப்படிங்கிறாங்க. பெருசாக இருக்கக்கூடிய விளைநிலத்தை நன் செய்ங்கிறாங்க. செய் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, பண்படுத்துதல் திருத்துதல் அப்படிங்கிறதான் சொல்கிறது. இந்த புன்சை, அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய அந்த விளைநிலத்தில் என்ன பயிர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, சோளம். இந்த பெருசாக இருக்கக்கூடிய விளைநிலத்தில் நெல், கரும்பு. இப்போ புன்சை இந்த சின்ன நிலம் அப்படிங்கிறதுனால இதுக்கான நீர்ப்பாசனம் வந்து கிணத்துலேருந்தான் எடுக்கிறாங்க. அதே பெருசாக இருக்கக்கூடிய இந்த விளைநிலத்துக்கு ஆறிலேருந்து தான் தண்ணி வருது. அப்படி இல்லைன்னா ஏரி. புஞ்ச நஞ்ச அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான பெயர் காரணம் இப்போ தெரிஞ்சது. இதில் கொஞ்சம் பழசாக இருக்கக்கூடிய நன்சை நிலத்தை வந்து பழனம் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போரடிக்கிற களத்தை கழனி அப்படிங்கிறாங்க. பண்ணை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய வயற்பருப்பு, நிறைய பண்ணையாட்கள்லாம் அங்கேருந்து வேலை செய்கிறாங்க. இந்த பண்ணையாட்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களமர் இல்லை செருமர். அது என்ன செருமர்னா, சேர்த்து நிலத்தில் வேலை செய்கிறவர். அதுதான் பண்ணை அப்படிங்கிறத பண்படுத்தப்பட்டதுக்கான இன்னொரு வார்த்தை தான் அது. இங்கே நன்சைக்கு வந்து ஆறில் ஏரி தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த நெல்லும் கரும்பும் வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கிறதுனால அதுக்கான நீர்வரத்து வந்து அந்த ரெண்டு இடத்துல தான் கிடைக்குது. ஏர் தொழிலுக்கு பயன்படுறதுனாலே அந்த நீர் சேர்த்து வைக்கிற அந்த இடத்த ஏரி அப்படிங்கிறாங்க. அப்போது ஏரி குளம்னு ஒன்றுக்குதுன்னா, ஏரியும் குளமும் ஒன்றும் இல்லை. குளிக்கிறதுக்கு பயன்படுற இடம் குளம், ஏர் தொழிலுக்காக பயன்படக்கூடிய அந்த இடத்த வந்து ஏரி அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து இயற்கையான தோற்றத்தை தான் வந்து நம்ம பொய்கை சரவண பொய்கையில் நீராடி அப்படின்னு அந்த அப்படின்னு பொய்கை அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இப்போ விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நஞ்ச நிலத்துக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி ஆற்றுலேருந்தான் வருது அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் ஆறு எல்லாமே பொய்த்து போச்சு இல்லை. அப்போது மழை நீர்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய இடமான கண்மாயிலிருந்து கண்ணாறு அப்படிங்கிற மூலமாக நிலத்துக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. கண்ணாறு இல்லை கால்வாய் மூலமாக தான் இந்த நஞ்சை நிலத்துக்கு நீர்ப்பாசனம் நடக்குது. இது ஒரு புறம் இருக்க தோட்டத்தில் நடந்த அதிசயமான நிகழ்ச்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த தேன் சிட்டு தோட்டத்தில் தண்ணி விடும்போது அங்கேயுமா பறந்துட்டு இருந்தது. எப்படி மாமியாரும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கு நாக்கு நீளம் அப்படின்னு குறும்பாக சொல்லிக்கிறது போலே, இந்த தேன் சிட்டும் குழாயிலிருந்து வெளிப்படுற தண்ணியை குடிக்காமல் என் கை வழியாக வழிஞ்சு விடுற தண்ணியை அதனோட நீளமான நாக்கு கொண்டு குடித்தது. என்னோட 13 வயது பிள்ளைகளே நான் பேச ஆரம்பித்தாலே போதும் பின்னங்கால் பிடரடிக்க ஓடுது. அதுங்க மட்டுமா, நாங்களும் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தேன் சிட்டு என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை நெகிழ செய்தது. இதை போலவே தோட்டத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது படபடப்படன்னு ஒரு சப்தத்தோடு அம்மா காடை பறந்து போச்சு. இந்த காடைக்கே உரிய குணம், தான் பதை பதைக்கிறதோட அடுத்தவங்களையும் பதை பதக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துட்டு ஓடிடுச்சு. அங்கே இருக்க குஞ்சுகள் என்னடா அது இப்படி விட்டு ஓடிட்டாங்களேன்னு ஒரு பதபதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குஞ்சுகளை ஒரு தடையாவது பதிவு செஞ்சு விடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தின் பேரில் இந்த காணொலி எடுத்தது. இதுங்க ரொம்பவே பதபதிக்கவே
தனி விடுறத அதோட நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுகளும் ஓரளவு அமைதியாக ஆனது. வானத்தில் நிலா அமைதியாக எட்டி பார்க்க ஆரம்பித்தது. இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு காணொலியில் மேலும் சுவாரஸ்யமான தகவலோடு இணைஞ்சிருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.